தமிழகத்தில் நாளை மறுநாள் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் 74வது சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலை 8:45 தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முன்களப் பணியாளர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா தொற்றால் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகளின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டும் நோய் தொற்று பரவலை தவிர்க்கும் விதமாகவும் மாவட்டம் தோறும் சுதந்திர போராட்ட தியாகிகள் 10 பேரின் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை செலுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் சார்பாக சமூக நலத்துறை அமைச்சர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதிக்கு நேரில் சென்று இனிப்புகளை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி மற்றும் வானொலியில் நேரடியாக கண்டும் கேட்டும் மகிழுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.